முன்பெல்லாம் என்ன செய்வார்கள் என்றால் நூலகத்துக்கு போவாங்க, அமர்ந்து படிப்பார்கள், புத்தகங்களை எடுத்துட்டு வருவாங்க. பெரும்பாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் புத்தகங்களை நூலகத்திலிருந்து எடுத்துட்டு வந்து கொடுத்ததை படிப்பார்கள். இன்றைக்கு ஆணுக்கும் அந்த நோக்கம் இல்லை, பெண்ணுக்கும் நோக்கம் இல்லை. ஒரு பயணத்தில் நான் பார்க்கிறேன், அந்த பயணத்தில் கூட ரயிலில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் செல்போன் தான் வச்சுட்டாங்க. முன்பெல்லாம் தெரியும், புத்தகங்களை வாங்கிட்டு வருவாங்க, படிப்பாங்க, ரயில் பயணத்தில் பரஸ்பரம் பேசிக் கொள்வார்கள், யாரும் யாரோடையும் பேசவே இல்லை. அப்ப நமக்கு புத்தகங்களுடைய இடத்தை ஒரு செல்போன் போயிருச்சு. சரி, அந்த செல்போனுக்குள்ளேயுமே புத்தகம் இருக்குதானே, அதற்குள்ளேயும் நீங்கள் ஒரு இ புக்கை உள்ளீடு செய்து படிக்கலாமே, படிக்கலாம். அப்ப நமக்கு என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டே இருக்க வேண்டியது. யார் வலியுறுத்தணும்? நீங்க பாக்குற பிரபலங்கள், நீங்க பாக்குற வடிவங்கள்ல, நீங்க பாக்குற ஊடகங்கள்ல வந்து சொல்லணும். இவ்வளவு தொலைக்காட்சி இருக்கு, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஒளிபரப்பு செய்யக்கூடிய தொலைக்காட்சிகளே 15-20 இருக்கு தமிழ்ல. ஆனால் ஒன்றில் கூட புத்தகங்கள் குறித்து ஒரு நிகழ்ச்சி கூட வர்றதில்லை, ஒரு பார்வையாளர் கூட இதுக்கு ஏன் எதிர்ப்பை தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. காரணம், அதையெல்லாம் பொழுதுபோக்கு, புத்தகங்கள் எங்களுக்கு தேவையில்லை நினைக்கிறாங்க. அப்படி இல்லை நண்பர்களே, நம்மை விட உயர்ந்த நிலையில் இருப்பதாக சொல்ற பல மேலை நாடுகளில் அவர்களுடைய முதன்மையான நேரத்தில் புத்தக நிகழ்ச்சி நடத்துறாங்க. இன்னும் சொல்ல போனால், ஒரு எழுத்தாளனுடைய புத்தகத்தை அந்த சேனலை வெளியிடுது, வெளியிட்டு பிரைம் டைம் என்று சொல்லப்படக்கூடிய இரவு நேரத்தில் அவரை அழைத்து பேச வைக்கிறாங்க. வேற எங்கேயுமே போக வேண்டாம், நீங்க இந்தியாலே எடுத்துக்கோங்க. இந்தியாலே புகழ்பெற்ற பல எழுத்தாளர்களுக்கு அவருடைய நாவலினுடைய வருகைக்கு முதல் நாள் அவர்களை வட இந்திய ஊடகங்கள் அவர்களை அங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பொதுமக்களோடு அவர்களுக்கு இந்த நாவலை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஏன் அந்த மாதிரி தமிழ்ல நடக்க மாட்டேங்க என்றால், தமிழ்ல ஊடகங்களும் அப்படித்தான் இருக்கு, மக்களும் அப்படித்தான் இருக்கு. இதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு நிகழ்ச்சி தேவை, இப்படி ஒன்று செய்யலாம் என்ற ஒரு எண்ணம் கூட ஏன் யாருக்கும் வரவே இல்லை. காரணம் என்ன என்றால், நமக்கு புத்தகங்களை பொறுத்த மட்டும் யாரோ படித்து சொன்னா போதும், இன்னும் நாம் கேட்கிற ஒரு தலைமுறையாகத்தான் இருக்கிறோம், நாமே படிக்க முடியாது. கேட்டால் நேரம் இல்லை சார், நேரம் இல்லாம நீங்க என்ன சந்திராயனா விட்டுட்டு இருக்கீங்க? இல்லையே, நேரம் நிறைய இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், விருப்பம் இல்லை என்று சொல்றதுக்கு பதிலாக நேரம் இல்லைன்னு சொல்றோம். ஆனால் கதைகளை படித்தால், இலக்கியம் படித்தால், கட்டுரை படித்தால், வரலாறு படித்தால் நீங்கள் உங்களை மாற்ற ஆரம்பிப்பீங்க. சமீபமாக நான் ஒரு புத்தகம் படித்தேன், பில் பிரைசன் என்ற ஒரு எழுதிய புத்தகம். இந்த பில் பிரைசன் எழுதின ஒரு புத்தகம் இங்கே பாரதி புத்தகாலயம் வெளியிட்டு இருக்கிறாங்க, மிக முக்கியமான ஒரு புத்தகம். அவருடைய இன்னொரு புத்தகம் படித்தேன், இந்த புத்தகம் வந்து அட் ஹோம் அப்படின்னு ஒரு புத்தகம், ஏ ஷார்ட் ஹிஸ்டரி ஆஃப் பிரைவேட் லைஃப் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். இந்த புத்தகம் எதை பற்றி தெரியுமா? நமக்கு பல நேரங்களில் தோணும், நமக்கு எங்கோ இருக்கிற செவ்வாய் கிரகத்தை பற்றி தெரியுது, எங்கோ இருக்கிற வெவ்வேறு நாடுகளை பற்றி தெரியுது, ஆர்டிக்கில் என்ன நடக்குது, அண்டார்டிக்கில் என்ன நடக்குது, ஐரோப்பிய நாடுகளில் எந்தெந்த நாடுகளில் என்னென்ன கிடைக்கும் எல்லாம் தெரியுது. ஆனால் நம்ம வீட்டுக்குள்ள எதற்கு படி இப்படி அடுக்கடுக்காக இருக்கு? ஒரு படி என்றால் படிக்கு எவ்வளவு அகலம் இருக்கணும்? நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாதாரண விஷயங்களையும் பற்றி நாம ஏன் யோசிக்கிறதே இல்லை? பில் பிரைசன் இந்த புத்தகத்தை பற்றி சொல்றாரு, நாம் நம்முடைய வீடுகளுக்குள் ஒரு அகழ்வாராய்ச்சி நடத்தணும். இந்த அகழ்வாராய்ச்சி நடத்தணும்னா என்ன அப்படின்னா, அறிவியலை, வரலாற்றை, பண்பாட்டை நீங்கள் கற்றுக்கொள்வதற்காக உங்கள் வீட்டுக்குள் நீங்கள் ஒரு ஆய்வை மேற்கொள்ளுங்கள்னு சொல்றாரு. இந்த புத்தகத்தில் அப்படி ஒரு ஆய்வு தான் நண்பர்களே நடந்திருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அந்த புத்தகத்துல என்ன மாதிரியான தகவல் இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு நாம ஒரு வீடு கட்டும்போது அந்த வீடு கட்டுவோர் வந்து அவருடைய அவர் போறாரு, அந்த வீடு கட்டுவதற்காக முதல்ல ஒரு மேப் அல்லது ஒரு ஆர்கிடெக்ட கொடுத்து ஒரு டிராயிங் பண்ணி ஒரு ஸ்கெட்ச் வாங்குறாரு. வாங்கிட்டு அவர் உடனடியாக அதை ஒரு வாஸ்து செய்யறவர்கிட்ட எடுத்து போறாரு, இது வாஸ்துபடி இருக்கா அப்படின்னு. இவர் சொல்றாரு, இந்த வாஸ்து இந்த முறைகளை எல்லாம் தாண்டி அந்த வீடு காற்றோட்டமாக வெளிச்சம் உள்ளதாக, எத்தனை பேர் வளர்ச்சிக்க போகிறார்களோ அவர்களுக்கு போதுமானதாக இருக்கிறதா என்று திட்டமிடப்படுகிறதான்டா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சுவாரஸ்யமான சகவலை சொல்றாரு பில் பிரைசன். 16 நூற்றாண்டிலிருந்து 18 நூற்றாண்டின் இறுதி வரைக்கும் இங்கிலாந்திலும் பிரான்சிலும் வீடு கட்டும் போது எத்தனை ஜன்னல்கள் வைத்திருக்கிறார்கள் என்று பார்த்து ஜன்னலுக்கு வரி போடுவார்கள். ஒரு வீட்டில் அதிக எண்ணிக்கையில் ஜன்னல் இருந்தால் அவர்கள் அதிக வரி கொடுக்க வேண்டும். எத்தனை ஜன்னல், குறைந்தபட்ச ஜன்னல் ஒரு வீட்டிற்கு 6-10 வரைக்கும் வைத்துக் கொள்ளலாம், அதற்கு அவர்கள் இந்திய மதிப்பில் 1000 ரூபாய் அளவுக்கு வரி கட்டணும். அதே ஆட்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஜன்னல் வைத்துக் கொள்ளலாம் என்று விரும்பினால் இதனுடைய 2x கட்டணம் ஜன்னல் வரி, விண்டோ டாக்ஸ் அப்படி அவர் சொல்றாரு. அப்படி ஜன்னலுக்கு இங்கிலாந்தில் வரி போட்டார்கள். இப்படி ஜன்னலுக்கு வரி போட்டால் பணக்காரர்கள் பெரிய வீட்டில் ஏராளமான ஜன்னல் இருக்கும் போது அவர்கள் வரி கட்டி கொடுத்துடலாங்க. ஆனால் சாதாரண மக்கள் இந்த வரியின் காரணமாக ஜன்னல்களே இல்லாத இருட்டறையில் தான் 300 ஆண்டு காலம் இங்கிலாந்திலும் பிரான்சிலும் வசித்தார்கள். அதற்கு முக்கியமான காரணம் ஜன்னல் வரி என்று ஒரு இருந்தது.
எனக்கு ஆச்சரியமா இருந்தது ஜன்னலுக்கு யாராவது வரி போடுவார்களா அதுவும் இந்த மாதிரி தன்னை ஒரு பெரிய நாகரிகத்தில் உயர்ந்தவனாக காட்டிக்கொள்ளக்கூடிய பிரிட்டிஷ் அப்படின்னா பிரிட்டிஷ் பிரெஞ்சு ரெண்டுலையுமே நடந்ததுன்னு சொல்றாரு இப்படி உடனடியாக நான் உடனே ஒரு தம் இங்க இருக்கிற எனக்கு தெரிந்த ஒரு ஆய்வாளருக்கு கேட்டேன் அப்படி நம்மிடம் ஏதாவது வரி இருந்ததான்னு கேட்டப்போ அவர் சொன்னார் சோழர் காலத்தில் பெண்கள் கூந்தல் வளர்ப்பதற்கே வரி போட்டாங்க நீளமான கூந்தல் வளர்ப்பதாக இருந்தால் அதற்கு வரி இருந்திருக்கிறது அப்படி நம்மிடமும் ஏராளமான வரிமுறைகள் இருந்தது இந்த வரி போடுகிறது என்பது அதிகாரத்தினுடைய ஒரு அடையாளம் அதிகாரத்தில் இருப்பவன் விரும்பினால் எதற்கு வேண்டுமானாலும் வரி போடலாம் இந்த ஜன்னல் வரியை கட்ட மாட்டேன் என்று போராடியதுக்கு அப்புறம் என்ன செஞ்சாங்களாம் ஜன்னல் வரியை நீக்கிட்டு ஜன்னலில் கண்ணாடி பதிக்கிறார்கள் இல்லையா அந்த கண்ணாடி வரின்ற ஒரு புதுசா உருவாக்கிட்டாங்களாம் ஜன்னல்ல கண்ணாடி ஜன்னல் வைத்து இப்போ வீடு கட்டுறது தானே எல்லா வீடுகளிலும் இருக்கு இப்படி கண்ணாடி ஜன்னல் நீங்கள் போட்டால் இந்த கண்ணாடியினுடைய அளவு என்ன என்ன கண்ணாடி பதிக்கிறீர்கள் என்பதற்காக வரியம் வெல்பரேஷன் இப்படி ஆரம்பிக்கிறார் நம்முடைய வீடு என்பது நம்முடைய வீடாக இருந்தாலும் அது வரலாற்றினுடைய ஒரு சாட்சி எந்த வடிவத்தில் எந்த பொருளை கொண்டு எப்படி வீடு கட்டி இருக்கிறோம் என்பதை வைத்துக் கொண்டு நீங்கள் வரலாற்றினுடைய எந்த தொடர்ச்சியில் வருகிறீர்கள் சொல்லிடுவோம் இப்ப மண் வீடு யாரும் கட்டுறதில்லை மண் வீடு கட்டுவது இல்லை என்பது வசதி குறைவு என்பதற்காக அல்ல மண் வீடு கட்டுவது என்பது அந்தஸ்து இல்லை என்பதற்காக நீங்கள் ஒரு மிகப்பெரிய மண் வீட்டை கட்டினால் கூட மண் வீட்டை கட்டுபவன் முட்டால் அவனால் அதை பயன்படுத்த முடியாது அதில் வாழ முடியாது என்று நம்புறாங்க ஜப்பானில் மர வீட்டில் தான் இன்னும் கட்டுறாங்க மிகப்பெரிய வசதி உள்ளவர்கள் பெரிய மர வீடு கட்டி கொள்றாங்க மர வீடு கட்டி இருப்பது என்பதுதான் அங்கே அந்தஸ்தினுடைய அடையாளம் நம்ம ஊர்ல யாராவது மர வீடு கட்டுவார்களா என்ன இல்லை பிரைசன் இதைத்தான் சொல்றாரு வெறுமனாக வீடு என்பது வீடு அல்ல இந்த வீட்டினுடைய ஒரு வரலாறு இருக்கு தொடர்பு இருக்கு அவர் சொல்றார் நம்மளுடைய வீட்டுக்குள் ஏன் சமையல் அறைக்குள் வெளியாட்களை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க உலகத்துல எந்த நாட்டுக்கு வேணாலும் போங்க யாருடைய வீட்டுக்கு வேணாலும் போங்க ஆனால் அவர்கள் சமையல் அறைக்குள் ஏன் வெளியாட்களை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அவர் சொல்றாரு அதற்கு பின்னால் இருப்பது ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு காரணம் இன்னும் சொல்ல போனால் உலகம் முழுக்க சமையல் அறை என்பது ஒரு தனி உலகம் அந்த உலகத்துக்குள் அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எஜமானரே கூட நுழைய மாட்டார் அரிதான சமயங்கள்ல தான் ஈவன் த லார்ட்ஸ் அப்படின்னு சொல்றாரு அரிதான சமயங்கள்ல தான் அவர்களே அந்த வீட்டுல போவாங்க அது ஒரு தனி உலகம் அந்த உலகத்தை பற்றி அவர் சொல்லும் போது சொல்றார் அந்த உலகத்துக்குள்ள வெறுமனாக காய்கறிகள் அல்லது வெறுமனாக தானியங்கள் மட்டுமல்ல மூலிகைகளும் சமையல் அறைக்குள் தான் முன்னாடி வந்து பாதுகாக்கப்பட்டு வைத்தது எல்லா வீட்லையும் ஒரு மெடிசினல் கிட்டு என்று சொல்லப்படக்கூடிய அவர்களுக்கு என்னெல்லாம் அடிப்படை மருத்துவ தேவையோ அத்தனை தேவைக்கான பொருட்களையும் வீட்டில் பாதுகாத்து வைத்திருந்தாங்க அதுக்கென்று எழுப்பறைகள் இருந்தது அதில் வச்சிருப்பாங்க இதை குளிர்காலத்துக்கு தேவையான மருந்து இது கோடை காலத்துக்கு தேவையானது மருந்து இது என்று உலகம் முழுக்கமே எல்லா பண்பாட்டிலும் சமையல் அறையில் மருத்துவம் கூடவே இருந்துட்டு வந்திருக்கு உணவும் மருந்தும் வேறு வேறு இல்லை என்றுதான் நாம நினைச்சிட்டே வந்தோம்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இதுவரைக்கும் 30,000 வகையான தாவரங்களை தானியங்களை பல்வேறு பொருட்களை நாம சாப்பிட முடியும் ஆனால் வெறுமனாக வெறும் 110 பொருட்களை மட்டும்தான் மனிதர்கள் உலகம் முழுக்கவே சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்றார் 30,000 உணவுப் பொருட்கள் இருந்தாலும் 110 உணவுப் பொருட்களை தான் சாப்பிட்றாங்க அதுல 12 தானியங்கள் தான் உலகம் முழுவதுமே மக்களால் விரும்பி சாப்பிடப்படுது கோதுமை மக்காச்சோளம் அரிசி இந்த மூன்று தான் உலகினுடைய பெருமளவு மக்கள் சாப்பிட்ற உணவு அதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு இந்த உணவை சாப்பிட்டவர்கள் கற்காலத்தை சேர்ந்த மக்கள் நாமும் இன்னைக்கு அதே உணவை சாப்பிட்றோம்னா நாமளும் கற்காலத்தினுடைய தொடர்ச்சி தானே தவிர நமக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு நினைக்காதீங்க அவர்கள் நம்முடைய ஒரு பகுதி தான் நாம் வரலாற்றின் தொடர்ச்சியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு இந்த ஒவ்வொரு அறை இந்த அறை உருவாக்கப்பட்ட விதம் இந்த அறையில் இப்போ முன்னாடி இப்ப நீங்க ஒரு டைனிங் ஹால் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த டைனிங் டேபிள் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு எதற்காக டைனிங் டேபிள்ல வந்து இப்படி வந்து எந்த வரிசையில யார் உட்காரணும் முடிவு பண்ணாங்க இதை பற்றி பிரைசன் படிக்கும் போது எனக்கு கூடவே நினைவு வருகிறது இந்தியாவில் இதற்கெல்லாம் நடந்த போராட்டங்கள் இதற்கெல்லாம் நடந்த சிக்கல்கள் குறிப்பாக தமிழகத்தில் கிறித்துவத்திற்கு மாறிய சிலர் தன்னுடைய வீடுகளில் அவங்க தன்னுடைய அந்தஸ்தை தான் கிறித்துவத்துக்கு மாறிட்டோங்கிற அந்தஸ்தை உருவாக்குவதற்காக டைனிங் டேபிள் போட்டுக்கிட்டாங்க அதுக்கு பேர் மேஜைன்னு பேரு அந்த குடும்பங்களுக்கு எல்லாம் என்ன பேர் தெரியுமா அவர்கள் எல்லாம் மேஜைக்காரர்கள் வீடு மேஜைக்காரன்னா யாருன்னா அவன் வீட்டுல டைனிங் டேபிள் போட்டிருப்பான் இந்த டைனிங் டேபிள் போட்டு சாப்பிடுறதுங்கிறது ஒரு அந்தஸ்தினுடைய அடையாளமாக மாறுச்சு இதை ஒவ்வொரு பண்பாடும் எப்படி கொண்டு வந்துச்சு இப்ப பெட்ரூம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் இந்த சொல்லை யார் முதல்ல பயன்படுத்தினார் பிரைசன் அதை கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிச்சு சொல்றாரு ஷேக்ஸ்பியர் தான் முதன் முதலாக அந்த சொல்லை பயன்படுத்தினார் மிட்சமஸ் நைட் ட்ரீம்ல தான் அந்த சொல் வருகிறது அப்போ அவர் பெட்ரூம்னு சொன்னதும் இன்னைக்கு நம்ம பெட்ரூமா வச்சிருக்கதும் ஒன்று இல்லை
அந்த பெட்ரூம் வேற இன்னைக்கு இருக்கிற பெட்ரூம் வேற அன்றைக்கு ஒரு படுக்கை போடப்பட்டிருக்க கூடிய அறைக்கு பேர் பெட்ரூம் இன்னைக்கு அது ஒரு பிரைவேட்டான ரூம் அதுலயும் நாம ஒவ்வொரு பெட்ரூமும் ஒவ்வொரு விதமான பிரைவசி உள்ளதுங்கிறது அன்றைக்கு இல்லை அப்ப நமக்கு இந்த புத்தகத்தை படிக்கும் போது ஒன்று தெரிகிறது இவர் சொல்வது எல்லாம் ஏதோ ஒரு இங்கிலாந்துல இங்கிலாந்தனுடைய வாழ்க்கையை அங்க இருக்கிற வீட்டை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அன்றாட பொருட்களை சொல்லும் போதெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இழந்ததையும் பெற்றதையும் இன்றைக்கு மாறி வந்திருக்கக்கூடிய எல்லாவற்றையும் சொல்ல முடியும் அவர் சொல்றாரு புகை என்பது ஒரு வீட்டை பொறுத்த மட்டும் முக்கியமான பிரச்சனை எனக்கு தெரியும் என்னுடைய சிறு வயது முழுவதும் வீடே புகையாதான் இருக்கும் ஏனென்றால் அவர்கள் ஈர விறகை புகைக்கு ஊதி பெருமளவு பெண்கள் நோயிட்டதுக்கு முக்கியமான காரணமே போன தலைமுறை வரைக்கும் அவர்கள் அந்த ஊதுகுழலில் ஊதி 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 புகைக்குள் மாட்டி அவர்கள் அந்த எரியாத அடுப்போடு போராடி அவர்கள் இறந்ததுதான் அவர்களுக்கான பெரிய நோய்மையே ஒரு கருவி உருவான உடனேயே ஒரு நவீன வளர்ச்சி உருவான உடனேயே ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றம் உருவாகிறது இதனுடைய அடிப்படையாக நம்முடைய வீடு இருக்கு அப்படின்னு சொல்றார் அப்ப பிரைசனுடைய புத்தகத்தை ஒருவர் படிக்கும் போது அவர் ஒன்று தன் வீட்டை பிரிந்து கொள்கிறார் வரலாற்றை பிரிந்து கொள்கிறார் அறிவியலை பிரிந்து கொள்கிறார் இதையெல்லாம் இணைக்கிற கண்ணிகள் எதுங்கிறத புரிகிறார் ஒரு புத்தகம் இப்படித்தான் நண்பர்களே உங்களுக்கு உதவி செய்யும் நேரடியாக அந்த புத்தகமே உங்களுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் உங்களுடைய வீட்டை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க சுவாரஸ்யமான அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா அவர் சொல்றாரு படிக்கட்டுகளில் விழுந்து காயம்படுபவர்கள் வாகனத்தில் விழுந்து காயம்படுபவர்களுக்கு இணையானவர்கள் உலகம் முழுக்க படிக்கட்டில் விழுந்து காயம் பெறுறவங்க ரோடு ஆக்சிடென்ட்ல எவ்வளவு பேர் இருக்காங்களோ அவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்றாரு சொல்லிட்டு இதுல விழுந்து காயம் பெறுறவங்க எந்தெந்த வயதை சேர்ந்தவங்க அவர் சொல்றாரு 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 75 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் அதிகமான அளவுக்கு படியில விழுந்து காயம் அடைகிறார்கள் அதிலும் முதல் படியிலேயோ கடைசி படியிலேயோ தான் விழுகிறார்களே தவிர நடுவில் விழுகவே மாட்டாங்க சொல்லிட்டு அந்த புள்ளிவரத்துல எனக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருந்தது இள வயதில் படியில் தடுக்கி விழுபவர்கள் அதிகமான பேர் திருமணம் செய்து கொள்ளாதவர்கள் சொல்றாரு அவர்கள் ஏன் படியில தடுக்கி விழுகிறாங்கன்னு தெரியல பிரேசனும் அதை வேடிக்கையா தான் எழுதுறாரு கல்யாணம் ஆகிறதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை ஆனா அவர்கள் படியில தடிக்க அது விழுகுறதில் அதிகம் விழுகிறாங்க வெறும் படிகள் மட்டுமல்ல இதுக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்கு இந்த படிகளை உருவாக்குவது அமைப்பது எத்தனை இருக்கு இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் பெருமளவு அந்த இந்த படிகள் அந்த மரப்படியில இருந்து ஆரம்பிச்சு அவனோட வாழ்க்கை முறை எல்லாமே மாறி இருக்கு ஒரு புத்தகம் என்ன கேட்டா அது உங்களை ஒரே நேரத்துல சந்தோஷப்படுத்த அறிவு வயப்படுத்த வரலாற்றை புரிந்து கொள்ள பலவேறு விதங்கள்ல உதவி செய்ய தொடங்குது இல்லையா அப்படியான புத்தகங்கள் தான் இன்றைக்கும் எதிர்காலத்துக்கும் தேவைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த புத்தகம் ஒரே நேரத்தில் 5-6 துறைகளை ஒரே நேரத்தில் பேசுது எளிமையாக பேசுது நேரடியாக உங்களுக்கு அந்த புத்தகம் அதை சார்ந்த விஷயங்களை எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்குது